அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு 7வது பாடம் வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் உள்ள பயிற்சி 7.4 அல்லது எக்ஸசைஸ் 7.4. இதில் உள்ள 4வது கணக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். பயிற்சி 7.4 இதில் உள்ள 4வது கணக்கை பாருங்கள். fx அப்படிங்கிறது ஒரு பல்லுறுப்புக்கோவை. இதோட விரிவை நம்ம எக்ஸ் மைனஸ் 1 அடுக்குகளாக காண்க. அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 1 வச்சுட்டு இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படின்னு பார்க்கலாம். நம்மளுக்கு இங்கே fx அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 அப்படிங்கிற பல்லுறுப்பு கோவை, பாலினாமியல். இங்கே நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 1 மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோன்னா 1 ஸ்கொயர் 1 மைனஸ் இங்கே 1 போட்டால் 3 × 1 = 3 இங்கே ப்ளஸ் 2 அதாவது 1 − 3 + 2 இங்கே எழுதி காட்டவா 1 − 3 + 2 வரும். ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணால் 1 + 2 வந்து 3 − 3 = 0 இப்போ இங்கே 0 வந்திருக்கு. அடுத்து f' ஆஃப் எக்ஸுங்கிறது இதை நம்ம வகைப்படுத்தணும். எக்ஸ் ஸ்கொயரை வகைப்படுத்தினா 2x − 3 எக்ஸை வகைப்படுத்தினா 1. ஸோ போட தேவையில்லை. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 மதிப்பு எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோன்னா 2 − 3 இருக்குது. 2 − 3 − 1. அடுத்து இதை நம்ம வகைப்படுத்தணும். f" ஆஃப் எக்ஸு 2x வகைப்படுத்தினா 1, அடுத்து −3 வகைப்படுத்தினா 0. அப்போ 2 × 1 = 2 இங்கே எக்ஸோட வேல்யூவே இல்லை. ஸோ ஆன்சர் வந்துட்டு 2. அடுத்து f" ஆஃப் எக்ஸு 2 இருக்குது கான்ஸ்டன்ட், இதை வகைப்படுத்தினா 0. ஸோ இங்கேயும் 0. அடுத்து எல்லாமே நம்மளுக்கு 0 தான். ஸோ கண்டுபிடிக்க தேவையில்லை. இப்போ நம்ம டெய்லர் தொடரின் விரிவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது f(x) அப்படிங்கிறது நம்மளுக்கு பாலினாமியல், ஏ அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 தான் நம்ம மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ f(1) ப்ளஸ் f′(1/1 ⁄ எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் f′(1/2 ⁄ எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம f(x)க்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x + 2 போட்டுக்கலாம். f(1) அப்படிங்கிறது நம்மளுக்கு 0 ப்ளஸ் f′(1) வந்துட்டு நம்மளுக்கு −1/1 ⁄ எக்ஸ் மைனஸ் 1. அடுத்த டைம் வந்து நம்மளுக்கு 2 கிடச்சிது. ஸோ 2 × 2 ⁄ எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர். அடுத்த டைம் வந்துட்டு 0 × 3 ⁄ எக்ஸ் மைனஸ் 1³ இந்த மாதிரி. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா −1/1 ⁄ வந்துட்டு −1 × எக்ஸ் மைனஸ் 1. அடுத்து ப்ளஸ் 2 × 2 ⁄ அதாவது 2 ஃபேக்டோரியலுங்கிறது 2 தான். ஸோ கேன்சல் ஆகி 1 வந்துடும். அப்போது நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இது 1 ஆயிடுச்சு இந்த டைம். அடுத்து ப்ளஸ் இது 0 இருக்குது. ஸோ இன்ட்டு பண்ணும்போதுல 0 ஆயிரும். அடுத்து எல்லா டைமும் நம்மளுக்கு இந்த மாதிரி தான், எல்லாமே 0 தானே கிடச்சிது லாஸ்ட்டு. ஸோ 0 ஆயிரும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. −1 எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு f(x). அதாவது f(x) அப்படிங்கிற பாலினாமியலை நம்ம எக்ஸ் மைனஸ் 1 அடுக்குகளாக கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நம்ம டெய்லர் தொடரின் விரிவை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ நம்மளுக்கு எக்ஸுக்கு அதாவது பாலினாமியலில் எக்ஸ்ன்னு இருக்கும், நம்மளுக்கு இங்கே எக்ஸ் மைனஸ் 1 அப்படின் இருக்கா எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1 அடுக்குகளாக நம்ம இந்த பாலினாமியில் மாற்றிருக்கோம். அவ்வளோதான். இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.